நேரமாற்றத்துடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடையவுள்ள கோட்டாபய. கடனை செலுத்த முடியாதுவிட்டால் சொத்துக்களை எழுதி தாருங்கள், சீனா அதிரடி. லிட்ரோ எரிவாயு நிறுவனம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. 2 யுகத்துக்குள் இலங்கை வெளியாகியுள்ள பகிரங்க எச்சரிக்கை. சதி நாடகம் ஒன்றை ஆடும் ரணில் அரசாங்கம், சஜித் குற்றச்சாட்டு. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாய்லாந்திலிருந்து சிங்கப்பூருடாக இன்றிரவு 11:30 கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடையவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜூலை 9 ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ஜூலை 13 அன்று மாலைதீவுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஜூலை 14 மாலைதீவிலிருந்து சிங்கப்பூர் சென்ற முன்னாள் ஜனாதிபதி ஆகஸ்ட் 11 தாய்லாந்து சென்றடைந்தார். 3 வாரங்களாக அங்கு தங்கியிருந்த கோட்டாபயவின் பாதுகாப்பை இலங்கை அரசாங்கம் உறுதி செய்ததை அடுத்து இன்றிரவு இலங்கை திரும்பவுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அவரது மனைவி அயோமா ராஜபக்ஷ ஆகியோருக்கு விசேட பாதுகாப்பை வழங்குமாறு பாதுகாப்பு அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளது. மிரியானா வீட்டிற்கு இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட பாதுகாப்பை வழங்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் பல தடவைகள் கோட்டாபய இலங்கைக்கு வருவதற்கான திகதிகள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தன. ஆனால் பின்னர் அவை ஒத்திவைக்கப்பட்டன. நாளைய தினம் வருவார் என கூறப்பட்ட நிலையில் இன்று இரவே அவர் நாடு திரும்புகின்றார் எனவும் தெரியவந்துள்ளது. கடனை மீளச் செலுத்த முடியாதுவிட்டால் இலங்கையின் சொத்துக்களை தங்களுக்கு சொந்தமாக்கி எழுதி வைக்குமாறு சீனா கூறியுள்ளதாக எதிர்க்கட்சி பிரதம கொறடாவான லக்ஷ்மண் கிரியல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற இடைக்கால வரவு செலவு திட்டத்தின் 2வது நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை ஏற்படுமாக இருந்தால் ஹம்பாந்தொட்டி துறைமுகம், விமான நிலையம் மற்றும் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை உள்ளிட்ட நாட்டின் முக்கிய சொத்துக்களை சீனாவுக்கு எழுதி வைக்க வேண்டி வரும் என்றும் கூறியுள்ளார். கடனை மீளச் செலுத்த முடியாதுவிட்டால் இலங்கையின் சொத்துக்களை தங்களுக்கு சொந்தமாக எழுதி வைக்குமாறு சீனா கூறியுள்ளதாகவும் இதற்கு அரசு உடன் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் எரிவாயு விலை மீண்டும் குறைக்கப்படும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் இந்த விலை குறைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை அந்த நிறுவனத்தின் தலைவர் முதித பேரிஸ் தெரிவித்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் லிட்ரோ எரிவாயுவின் விலை 2 தடவைகள் குறைக்கப்பட்டன. இவ்வாறான நிலையிலேயே எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் விலை குறைக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 12.5 கிலோகிராம் லிட்ரோ எரிவாயுவின் விலை 4,664 ரூபாயாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் எதிர்காலத்தில் நாடு 2 யுகத்திற்கு செல்லலாம் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைவால் கடுமையான மற்றும் பாதகமான விளைவுகள் குறைப்பதற்காக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் 6 முன்மொழிவுகளை பரிந்துரை செய்துள்ளது. உணவுப் பொருட்களின் விலையேற்றம் பொது மக்களால் தாங்க முடியாததொன்றாக ஆகி வரும் பின்னணியில் குறைந்து வருமானம் பெறும் சமூகத்தின் தாக்கம் பாரியளவில் இருக்கின்றது எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தனது கைகூலிகளில் ஒருவரை மத்திய வங்கியின் ஆளுநராக்கும் சதி நாடகம் ஒன்றை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். இன்றைய தினம் காலை நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டை வங்குருத்தடைய செய்யும் சதி திட்டத்திற்கு கடந்த அரசாங்கத்தின் அனைத்து பிரதானிகளும் பொறுப்பு கூற வேண்டிய சூழ்நிலையில் அதனை மறந்து மத்திய வங்கியின் ஆளுநரை இலக்கு வைத்து பல கடுமையான அவதூறுகளும் குற்றச்சாட்டுகளும் அரசாங்க தரப்பால் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. மத்திய வங்கியின் ஆளுநர் இரட்டை குடியுரிமை கொண்டவர் என்று குற்றம் சாட்டி தனது கைகூலிகளில் ஒருவரை மத்திய வங்கியின் ஆளுநராக்கும் சதி நாடகம் ஒன்றை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. மத்திய வங்கியின் ஆளுநர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மேற்கொண்ட நடத்தை மிகவும் கேவலமானது. அதேபடி சர்வகட்சி அரசாங்கம் குறித்து நகைப்பு கதை பேசுவதை விட இத்தருணத்தில் அரசாங்கத்தின் பிரதானிகளுக்கும் இடையில் அடிப்படையில் உடன்பாடு ஏற்பட வேண்டும். இவ்வாறானதோர் உடன்பாடு இல்லாத சூழ்நிலையில் சர்வகட்சி ஆட்சியை பற்றி சிந்திப்பது கூட சாத்தியமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்த இக்கட்டான தருணத்தில் நாட்டை கட்டியெழுப்பும் நடவடிக்கைக்கு தனது ஆதரவை கோரும் விடயத்திலும் அரசாங்க தரப்பிலும் நல்ல இடக்கப்பாடு ஏற்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
நேரமாற்றத்துடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடையவுள்ள கோட்டாபய. கடனை செலுத்த முடியாதுவிட்டால் சொத்துக்களை எழுதி தாருங்கள், சீனா அதிரடி. லிட்ரோ எரிவாயு நிறுவனம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. 2 யுகத்துக்குள் இலங்கை வெளியாகியுள்ள பகிரங்க எச்சரிக்கை. சதி நாடகம் ஒன்றை ஆடும் ரணில் அரசாங்கம், சஜித் குற்றச்சாட்டு.